டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து காசு வைஸ் எதுவுமே பெருசாக செலவு கிடையாது கேட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ரூமிங் தான் சார். டெய்லி காலையில் ஒரு வாட்டி க்ரூம் பண்ணோம், நைட்டு ஒரு வாட்டி க்ரூம் பண்ணோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் குட். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தண்டியார்பேட்டில் இருக்க பெர்ஷியன் கேட்ஸ் ஃபார்ம் தான் போக போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் மேன் பர்சனான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஃபேமஸான ஒரு பீடர். இவர் ஃபார்ம் தனியாக வச்சுருந்தாலும் ஸோ கஸ்டமர்ஸ்க்காக பெர்ஷியன் கேட்ஸில் வீட்டில் வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட என்னென்ன வெரைட்டி ஆஃப் பெர்ஷியன் கேட்ஸ் இருக்குது அண்ட் மேக் பெர்ஷியன் கேட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுற விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் சார்? என் பேர் வந்து தீப் பிரசன்னா சார். ஓகேங்களா? எல்லாரும் கேட்மேன் பிரசன்னான்னு சொல்லுவாங்க. ஓகே, எவ்வளோ இது இருக்கீங்க? ஸ்பெசிஃபிக்காக பெர்ஷியன் கேட்ஸ் மட்டும். எனக்கு சின்னதில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சார். அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் மாமா வந்து கேட் இம்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதுலேருந்து அப்படியே எனக்கு கேட்ஸ் பெர்ஷியன் கேட் மேலே லாங் ஹேர் வெரைட்டி மேலே கொஞ்சம் ஒரு ஈடுபா அதிகம், அதனால் அப்படியே போயிடுச்சு லாங் ஹேர் கேட்ஸ் வேலையே போயிடுச்சு. உங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? கேட்ஸை ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சில் கொடுக்குறேன் சார். நான் டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ் தான். அப் டு 6,000 ஸ்டார்ட் பண்ணி 55,000 வரைக்கும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் கேட்ஸ் என்கிட்ட, கிட்டன்ஸு. அதுக்கு மேலே எதனா இம்போர்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி தரோம். ஓகே, அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீட்ஸ் பொறுத்தா இல்லை சேம் எல்லாமே ஒரே? ஆக்சுவலாக ப்ரீட்ஸ் பொறுத்து தான் சார். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே ட்ரெடிஷ்னல், இவெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் டிஸ்கிரிப்ஷன் இருக்காங்க, இதை பெர்ஷியன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இது பெர்ஷியன் கிடையாது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் வரும். இதெல்லாம் வந்து போர்ஷன், இதெல்லாம் வந்து பியூர் பிரீட்ஸில் வரும். இதில் பியூர் பிரீட்லேயே வந்து பேசிக் குவாலிட்டியில் வரும் கேட்ஸ். இந்த நார்மல் கேட்ஸுக்கும் பெர்ஷன் கேட்ஸ் என்ன வித்தியாசம் சார்? சார் ஒன்றும் இல்லை சார், இதுமாதிரி கிராஸ் பிரீட்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க சார். கிராஸ் பிரீட் பண்ணதால தான் உங்களுக்கு நார்மல் பிரீட்ஸ், அதாவது எஃப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, எஃப் கேட்டகரிஸில் வர பிரீட்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் வந்து போர்ஷன்ஸில் வரலாம், வேறு கேட்டகரியாக டோட்டலாக பிரீட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். பிரீட் குவாலிட்டி இதெல்லாமே ஜெனட்டிக் ப்ரூவ் இதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் கேட்ஸ்னால் வீட்டை விட்டு போய்ட்டு வந்துருவாங்க, இதை வாங்கி வளர்த்த அப்படியே வெளியே. இந்தியன் மூவ்லாம் வந்து கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சர் சார், அதோட டெரிட்டோரியத்தை பெருசாக்கிக்கும்னு நினைக்கும் கேட்ஸ் எப்போவுமே. அதோட டெரிட்டோரியம் வெளியே பழகியிருந்தால் ரிட்டர்ன் வந்துடும். அது டெரிட்டோரியம் வெளியே பழகாமல் வெளியே போச்சுன்னா அது ரிட்டர்ன் வர தெரியாது. இப்போ நார்மல் கேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனால் கேட்ஸ் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இதோட இடம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணும். நீங்கள் சிங்கம் புலிலாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் போயிட்டு அது யூரினரி பண்ணி மார்க் பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஸ்கவரிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியும் கேட்ச் பண்ணும், மார்க் பண்ணும். அதோட டெரிட்டோரியம் தெரியும், எங்கே போனாலும் அதோட பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துடும். இந்த கேட்ச் வீட்டுள்ளே வளர்க்குறதால அது வெளியே போச்சுன்னா அதோட டெரிட்டோரியம் மார்க் தெரியாது, அதனால் அதுங்க ரிட்டர்ன் வராது. மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட்டு தான் சார் விஷயம். ஃபுட்டு ப்ராப்பராக கொடுத்தாலே கேட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி உங்களுக்கு ஃபுட்டு வந்து நிறைய ரேஞ்சில் இருக்குது சார். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூமிங், கேட் க்ரூமிங் டெய்லி ஒரு ரெண்டு வாட்டினாலும் கண்டிப்பாக கேட்டை கோம் பண்ணணும் சார். லாங்கர் வெரைட்டி கண்டிப்பாக ஏர்ஃபால் இருக்கும், ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஏர்ஃபால் லைட்டாக இருக்க தான் செய்யும். டெய்லி கோம் பண்ணியிருந்தால் அந்த டெட் செல் எல்லாமே வந்துடும், அதனால் நம்ம ஏர் நிறைய வருதுலாம் கவலைலாம் பட வேணாம். கண்டிப்பாக ஏர் கொட்ட தான் செய்யும், கொஞ்சம் முடி வரதா செய்யும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏர் வளர்ந்துடும். இதிலே க்ரூமிங்லேயே வந்து ஷோ குவாலிட்டிஸ் க்ரூமிங்லாம் இருக்குது. ஷோ குவாலிட்டி க்ரூமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹை க்ரூமிங் மட்டுமே 6,000 ருபீஸ் அந்த கிட்டு வரும். அது 1 to 2 times தான் யூஸ் பண்ண முடியும் அந்த க்ரூமிங்லாம். இது மாதிரி ஷோ குவாலிட்டிக்கு ரெடி பண்ணுறவங்க அதோட க்ரூமிங்கோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் க்ரூம் பண்ணிக்கிறது டெய்லி நம்ம ஒரு வெட் கிளாத்லேயே ஒரு எண்ணெய் வாட்டர் வச்சோம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், கண்ணை டெய்லி க்ளீன் பண்ணி விட்டுடலாம், டெய்லி உடம்ப கோம் பண்ணி விடலாம், வெட் கிளாத்தில் தொடச்சிடலாம். இந்த மாதிரி க்ரூமிங்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சார். இதெல்லாம் போர்ஷியன்ஸ், இந்த மாதிரி ரெட் கலரில் லைட் டைல்யூட் ரெட்னுவாங்க, இதெல்லாம் வந்து போர்ஷியன்ஸ் வெரைட்டி. ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி இது, இது வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டியில் இது ஃபீமேல், இது இதுவும் சேல் தான். இது வந்து போர்ஷியனு, இதெல்லாம் போர்ஷியன் தான். இதெல்லாம் வந்து லாங்கர் வெரைட்டி தான் வருவாங்க, இவங்களும் சேல்ஸ் தான். இது ஆக்சுவலாக மேல் இது, இதுலேயே ஷார்ட் ஹேர் இருக்குது, கோட் இருக்கா ஹேர் கோட் ஸ்ட்ரென்த் இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக ஹேர் கோட் இருக்காது. ஷார்ட் ஹேர் வெரைட்டி இது, இது எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேர்னுவாங்க, ஷார்ட் ஹேர் வெரைட்டியில் வரும் இது போர்ஷனு. இது ஒயிட்டில் ப்ளூ ஐஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அவளுக்கு ஐ நல்லா க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒயிட்டில் ப்ளூ ஐஸ் இது, இதுவும் நல்ல பிரீட்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் போர்ஷனில் தான் வரும். இதெல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எஃப்சிஐயில் வந்து அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் அண்ட் மைக்ரோசிப் பண்ணி தரோம் நாங்கள் கேட்ஸுக்கு. இதெல்லாம் கேட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த கேட்டுக்கு சர்டிஃபிகேட் பண்ணணும் இல்லை மைக்ரோசிப்பிங் பண்ணணும் இல்லை நான் ஃபியூச்சரில் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அந்த கேட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும் இல்லை நான் அதை கேட்டு ரெக்கார்ட்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எஃப்சிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கேட்ஸுக்கு. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வேக்சினேஷன்லாம் பண்ணணும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுமாரி இந்த கிட்டன்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் அதுமாரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? ஆமாம் சார்,
கண்டிப்பாக கிட்டனுக்கு வந்து வேக்சினேஷன் கோர்ஸ் இருக்குது. கிட்டனுக்கு வேக்சினேஷன் கோர்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஆர்பி இன்ஜெக்ஷன் வரும், 45 to 60 days ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் வரும். கேட்டோட இம்யூன் பவர் பொறுத்து தான், அவங்க மதர் ஃபீட் எப்படி வச்சிருக்காங்கன்ற. சில பேர்லாம் 30 days மதர் ஃபீட் ஸ்டாப் பண்ணுறாங்க, கேட்டால் ஃபீட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கேட்ஸுக்கெல்லாம் வந்து 90 days வரைக்கும் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. மதர் ஃபீட்லேயே இருக்குது, ப்ராப்பர் மதர் ஃபீட்ல இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 45 to 60 days ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்துடும். செகண்ட் இன்ஜெக்ஷன் வந்து பூஸ்டரு, தேர்ட் இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏவிஆர்ஸ் ராபிஸ் வரும். இந்த மூணு இன்ஜெக்ஷன் தான் சார், இந்த மூணு இன்ஜெக்ஷன் வந்து இயர்லி உங்களுக்கு ரொட்டீன் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வீட்டுக்குள்ளே ரொம்ப பர்ஃபெக்டாக வளர்க்குறவங்க 2S1 தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்பர் 2S1 தான் பண்ணிட்டுருக்கோம். கேட்ஸுக்கு வந்து முக்கியமான மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கேட்ஸ் ஃபீட் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ட்ரை ஃபுட் பற்றி சொன்ன தெரியுமா, நம்ம டிஹைட்ரேட் ஆகிடுவாங்கன்னு. டிஹைட்ரேட் ஆகிற ப்ராப்ளம் வந்து அவங்க தண்ணி சரியாக குடிக்காதனால தான் வருது. தண்ணி அவங்க கரெக்டாக குடித்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் எதுவுமே வர, தண்ணி கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, வெறும் ட்ரை ஃபுட் மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கேட்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, கிரேவி கொடுக்கும் போது கிரேவியில் ஒரு 3-4 spoons கிட்டனில் என்ன பண்ணணும்னா வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணால் ஹோம்மேட் ஃபுட் கொடுக்கலாம். ஹோம்மேட் ஃபுட்டில் வந்து சிக்கனு, பீஃபு, மட்டன் இன்னர் ஆர்கன்ஸு, மட்டனு, இந்த மாதிரியான எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் கொடுக்கலாம். மட்டனில் வர இன்னர் ஆர்கன்ஸ், அதில் முக்கியமாக என்னென்னா ஃபேட் இல்லாமல் கொடுக்கணும். மட்டன் இன்னர் ஆர்கன்ஸில் எதெல்லாம் ப்ரோட்டீனோ அதெல்லாம் கொடுக்கலாம். மட்டன் லங்ஸ் கொடுக்கலாம், நல்லா தாராளமாக கொடுக்கலாம். அதில் பி டுவெல் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் லங்ஸில் நிறைய இருக்குது. ஆனால் மட்டன் லங்ஸ் தாராளமாக கொடுக்கலாம், வீக்லி 3 times கொடுக்கலாம். சிக்கன் நல்லா கொடுக்கலாம், பீஃப் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் அந்த ஜூஸ் இருக்கும், பாயில் பண்ணும்போது அந்த ஜூஸ் வரும். அந்த ஜூஸோடு வந்து அதை கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த டீஹைட்ரேட் ஆகிற ப்ராப்ளம், இந்த யூரினரி ட்ராக் ப்ராப்ளமு, இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் இல்லைனாலே கேட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மீட்டிங் ஸ்டேஜ் இல்லைனாலாம் வந்து கேட்ஸுக்கு வந்து யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் வரும். இப்போ நல்லா தண்ணி குடிக்கிறாங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் ப்ராப்ளம்லாம் வராது கேட்ஸுக்கு. இது வந்து லைலக் கலர் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபேஸில் மட்டும்தான் அந்த மார்க்கிங் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபேஸில் மார்க்கிங்கு, இயர் மார்க்கிங் மட்டும் தான் இருக்கும். இது வந்து கலர் பாயிண்ட். இது கலர் பாயிண்ட்டில் இது ஒரு வெரைட்டி, இது ஃபீமேல், இது சேல் கிடையாது, இது ஃப்ரீ அடாப்ஷன் வந்த கேட்டு. இது இதெல்லாம் வந்து ஃப்ரீ அடாப்ஷன் கேட்ஸு. இதெல்லாம் ஃப்ரீ அடாப்ஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம், இல்லை ஃப்ரீ அடாப்ஷன்ஸ் எங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதை நல்ல இடத்துல வந்து நல்ல கேட் பேரண்ட்டுக்கு கேட்டை ஒப்படைக்கிறதுக்கான எல்லா இதுவும் பண்ணி தரோம். ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீட்ஸ் வருது சார். நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ப்ரீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியனு, ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டிஸு, பெங்கால் கேட்ஸு, அதுக்கப்புறம் இமாலயன்ட்டு ஒரு ப்ரீடு இருக்குது, இமாலயனு. இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா சரவணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க கோயம்புத்தூரில், அவங்க தான் ஃபஸ்ட்டு மினிகூன் ப்ரீடர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு. வேறு யாரும் மினிகூன் அவங்ககிட்ட யார்கிட்ட இல்லை. கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா மினிகூன் ப்ரீடர் அவங்க தான், ஃபீமேலில் ஒரு மேல் அவங்க தான் வச்சுருக்காங்க, வேறு யார்கிட்டயும் இல்லை. பிரெக்னன்சி கேர், கேட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து கேர் எடுக்க வேண்டியது எப்படின்னா, வெட் ஃபுட் நிறைய கொடுக்கணும், அதே மாதிரி கிட்டன் ஃபுட்டு தான் கொடுக்கணும், அடல்ட் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது ப்ரெக்னன்சி டைமில். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வெட் ஃபுட் நிறைய கொடுத்தீங்கனாலே அந்த யூரினரி இதுவெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது, யூரினரி ட்ராக்லாம் ப்ராப்ளம் வராது. அப்போ அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்டால், ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்டாலே ப்ரெக்னன்சி நம்ம அழகாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைம் வந்து ஒரு கேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 months தான். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேட்டு ஈட்டுக்கு வந்துடும், 9 months 8 months ஈட்டுக்கு வந்துடும். ஈட்டுக்கு வந்தோடனே ப்ரீட் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ரீடிங் மட்டும் தவிர்த்துக்குனாங்கன்னா கேட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். 18 months தான் அவளோட கர்ப்பப்பை முழுமையாக வளர்ந்துருக்கும் ஒரு கேட்டுக்கு. அதுக்கு முன்னாடி கேட்டை வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, கேட் ஈட்டுக்கு வந்துருச்சு அதனால ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த டைமில் ப்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஹோம் மேட் ஃபுட்லேயே வளர்க்குறதால கேட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு கர்ப்பப்பையில் அந்த அளவுக்கு சத்துலாம் இருக்காது. நம்ம அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு 18 months பண்ணிங்கன்னா கர்ப்பப்பை நல்லா முழுமையாக வளர்ந்துருக்கும். அந்த டைமில் ப்ரீட் பண்ணால் கேட்டும் ஹெல்த்தியாக இருக்கும், கிட்டனும் ஹெல்த்தியாக இருக்கும். கேட்ஸுக்கு வந்து முக்கியமான ஒன்று சார், மந்த்லி வந்து இந்த ஹேர் பால் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். 100 days வந்து டிவார்மிங் பண்ணணும் கேட்ஸுக்கு. இதை கரெக்டாக பண்ணாலே கேட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கேட்ச் வேறு மற்றபடி நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஹேரை லிக் பண்ணுவாங்க, லிக் பண்ணும்போது ஹேர்லாம் வயிற்றுள்ள போய் மாட்டிக்கும், அந்த டைமில் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. சரியாக சாப்பிடாதால என்ன ஆகும்னா நம்ம கேட் வீக் ஆகிடும். அந்த டைமில் வந்து அருகம்புல் இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். நம்ம சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம க்ரோ பண்ணி நம்மளே கொடுத்துக்கலாம். அருகம்புல் இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். இது வந்து லெமன் கிராஸ் சீடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். தினை போட்டு வளர்க்கலாம். இந்த லவ் பேட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க தினை,
அந்த தினை போட்டோம் வளர்க்கலாம், லெமன் கிராஸ் வளர்க்கலாம், இந்த மாதிரி புல் வளர்த்து கேட்ச் கொடுத்தா அதுவே சாப்பிட்டுட்டு அதுவே வாமிட் பண்ணும். இது இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இதுமாதிரி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட கொடுக்க முடியாது. நல்லா ஒரு 4-5 days, 6 days நல்லா க்ரோ ஆகிடுவாங்க. நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் கேட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே சாப்பிட்டுட்டு அதுவே வாமிட் எடுக்கும். மந்த்லி ஒன்ஸ் இதை பண்ணீங்கன்னா கேட் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது 100 days டிவாமிங். டிவாமிங்க்கு நிறைய டேப்லெட்ஸ் வருது. நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற டேப்லெட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக டிவாமிங்க்கு. இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. கிட்டன்ஸுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டேப்லெட் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃபுல் அடல்ட்டுக்கு நல்ல ஒரு 4-5 kg இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டேப்லெட் கொடுக்கலாம். கிட்டன்ஸுக்கெல்லாம் வந்து கோட்டை டேப்லெட் தான், கால் டேப்லெட் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. கிட்டன்ஸுக்கெல்லாம் பர்ஷியன் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிசீஸ் வரும் அதெல்லாம் வராமல் தவிர்க்கலாம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்வை வரும், பார்வை வரும், அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், இந்த மாய்ஸ்சர்னால வரும், இந்த மாதிரி டஸ்ட்னால வரும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ட்ரை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுக்கு ட்ரை ஸ்கின்க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். கேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக வர விஷயம் 3 தான் சார், ஹேர் ஃபாலு, இங்கே நம்ம கிளைமேட்டுக்கு வர்றது ஹேர் ஃபாலு, ட்ரை ஸ்கின் இன்ஃபெக்ஷனு, இந்த கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் ஓகேங்களா. கேட்டுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை தான் சார், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இதை நம்ம ஈஸியாக சால்ட் அவுட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்ஸு, கேட்டை கரெக்டாக க்ரூமிங்கு, ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. ஹோம் ஃபுட் கொடுக்கலாமா இல்லை இதுக்குன்னு தனியாக ஃபுட் எதாவது இருக்கா? இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் இருக்குது சார், இதுக்கும் கேட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மியோவில் ஆரம்பித்து ஆரிஜின், ராயல் கேனு, சாப்ஸு, என்என்டி, இந்த மாதிரி நிறைய ஃபுட் இருக்குது. டிபெண்ட் ஆன் கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ராயல் கேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1850 வருது, ஆரிஜின் பார்த்தீங்கன்னா 2100 rupees வருது. ஆனால் எனக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் கேட்டு. இப்போ ஷோக்கெலாம் ஒருத்தவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்என்டி தான் ஃபிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிபெண்ட் ஆன் ப்ரீடு. இப்போ சப்போஸ் ஒரு பெங்கால் கேட்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆரிஜின் என்என்டி மட்டுமே கொடுக்க முடியாது, ரா மீட்ஸ் கொடுத்தே ஆகணும், 100% ரா மீட்ஸ் கொடுத்தாகணும். இந்த மாதிரி டிபெண்ட் ஆன் ப்ரீட்ஸ். இப்போ பர்ஷியன் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டிலாம் எடுத்திங்கன்னா இந்த ஃபுட்டே போதும். ஆனால் மஸ்ட் கிரேவி கொடுக்கணும். ஏன்னா வெறும் நீங்கள் ட்ரை ஃபுட்டே கொடுத்தீங்கன்னா டிஹைட்ரேட் ஆகிடுவாங்க கேட்ஸ். ஏன்னா பாடியில் இருக்க நீர் எல்லாமே அது வரைஞ்சிரும் ஓகேங்களா. ஆனால் டிஹைட்ரேட் ஆகிடுவாங்க. டிஹைட்ரேட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெட் ஃபுட் கொடுத்தே ஆகணும். இந்த வெட் ஃபுட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். கேட் சேல் பண்ணணும்னா பெஸ்ட் அட்வைஸ்னா எது சார், நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கு வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து காசு வைஸ் எதுவுமே பெருசாக செலவு கிடையாது கேட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ரூமிங் தான் சார். டெய்லி காலையில் ஒரு வாட்டி க்ரூம் பண்ணோம், நைட் ஒரு வாட்டி க்ரூம் பண்ணோம். இந்த க்ரூமிங்கை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும்னா கேட்டை தாராளமாக வளர்க்கலாம் சார். இப்போ சென்னை தாண்டி இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்டேஷன் அவைலபிள் இருக்கா? யார் சேல்ஸ் கேட்டால் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கேன் சார். ஃப்ளைட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம், அந்தமான் இந்தியா ஃபுல்லாக, மும்பை, மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கொடுத்துருக்கோம். We'll be right back.
லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த பர்ஷியன் கேட்ஸ் ஃபார்மோட அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தல் பை ஃப்ரம் சந்தோஷ். பாய்.